Welcome back to Python Programming. நம்ம பைத்தான்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நாம் அதை கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்றது எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே ஒரு மெத்தட் தன்னாலே இன்வோக் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு கிளாஸோட நேம் வந்து, இப்போ நான் கிளாஸ் ஒன் அப்படின்னு வச்சேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் வந்து கிளாஸ் ஒன்னு இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன், அதுவும் ஒரு மெத்தட் தான், ஆனால் அது கிளாஸோடைய நேம்லேயே இருக்கும். நம்ம பைத்தானில் இப்போ பார்த்தோம் இல்லையா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மை கிளாஸ்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஆப்ஜெக்ட் டூ இஸ் ஈக்குவல் டு மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தேன். நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த சாம்பிள் சாம்பிள் டூ எல்லாத்தையுமே நான் அதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணாமல் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுறப்பவே, இன்ஸ்டான்ஷியேட் ஆகுறப்பவே எனக்கு டீஃபால்ட்டாக இந்த மெத்தடை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு சொல்வோம் மற்ற ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில். ஸோ பைத்தானில் நமக்கு இந்த இனிட் மெத்தட் யூஸ் ஆகும். இந்த இனிட் மெத்தட் என்ன பண்ணோம்னா, திஸ் செட்ஸ் த இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை அசைனிங் த வேல்யூஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் என்னுடைய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நான் நேம் ஏஜ்னு ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே அந்த நேம்க்கும் அந்த ஏஜ்க்கும் என்னால் ஒரு வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க, அதை நம்ம இங்கே இனிட் மெத்தட் யூஸ் பண்ணி செய்கிறோம். இனிட் இனிஷியலைசஸ் ஈச் நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஒவ்வொரு தடவையும் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் இட் வில் பி இனிஷியலைசிங் அ வேல்யூ. இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஒன் ஓபிஜே ஒன்னுன்னு ஒன்று சொன்னால் அப்போ ஒன்று க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஓபிஜே டூன்னு சொன்னால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இனிஷியேட் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு ஒரு தடவையும் அது வந்து அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு சொல்லி. அப்போ நமக்கு இதை அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுன்றப்பே நமக்கு தெரியும் அந்த செல்ஃப் பேராமீட்டர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம அதில் தான் வச்சுருப்போம். ஸோ தட் வில் பி த ஃபஸ்ட் பேராமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேண்டிய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து அது கூட நம்ம கொடுத்துருவோம். த இனிட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி டைம் த கிளாஸ் இஸ் பீங் யூஸ் டு கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட். ஆல் கிளாஸஸ் ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால் இனிட் விச் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் வின் த கிளாஸ் இஸ் பீங் இனிஷியேட்டட். இனிட் மெத்தடில் வந்துட்டு நீங்கள் எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், பட் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வில் ஆல்வேஸ் பி வேரியபிள் கால் செல்ஃப். இப்போ நீங்கள் ஏன் வந்து இவங்க இதை செல்ஃப் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நீங்கள் திஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம், பட் நீங்கள் என்ன அங்கே பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அந்த பேராமீட்டரை தான் நீங்கள் வந்து அதோட டெஃபினிஷன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வென் அ நியூ கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் இஸ் கிரியேட்டட், த இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பாஸ்ட் டு த செல்ஃப் பேராமீட்டர் இன் this particular method so that the new attributes can be defined on the object. There are basically two kinds of attributes. One vandu namma class oda attributes nu solluvom, innona vandu instance attributes nu solluvom. So the class attributes indrathu na class ah define pandrappave na vandu inga age is equal to 10 nu kuduttena na ethana object ah inda class la nu na create pannalum ஏஜோட ஃபஸ்ட்டு வேல்யூ 10 தான். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லி நான் மாற்றிக்கலாமே தவிர, எப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணாலும் இந்த ஏஜோட வேல்யூ வந்து 10 தான். பட் நான் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டர் எப்போ சொல்லுவேன்னா, நான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மை கிளாஸ் 2 அப்படின்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இந்த இனிட் மெத்தட் போடுவேன். இந்த இனிட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நான் செல்ஃபுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் நேம்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு நான் நேம்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ஓன்லி ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபார் ஆஸ் மெனி ஆஸ் இன்ஸ்டன்சஸ் வென் எவர் இட் இஸ் கிரியேட்டட். இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டில் வரும். ஸோ கிளாஸில் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிறத வந்து நான் கிளாஸ் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்கிறேன். So this is the difference between instance attribute and class attribute. அப்போ நான் கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் பர்டிகுலர் இதை நான் இனிஷியலைஸ் பண்ணதோட நிற்காம என்னால் இன்ஸ்டன்ஸ்லேயும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் தட் ஹாவ் த சேம் வேல்யூ ஃபார் ஆல் இன்ஸ்டன்சஸ். யூ கேன் டிஃபைன் அ கிளாஸ் ஆட்ரிபியூட் பை அசைனிங் டு அ வேரியபிள் நேம் அவுட் சைட் ஆஃப் இனிட்.
Class attributes are defined directly beneath the first line of the class name and are indented by 4 spaces. They must always be assigned an initial value. So, class attribute is compulsory or initial value. Now, instance attribute value is the value argument pass panna. When an instance of the class is created, class attributes are automatically created and assigned to their initial values. Use class attributes to define property that should have the same value for every class instance. Use instance attribute for properties that vary from one instance to another. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் என்னன்றத ஃபெச் பண்ண போறேன். அது வந்து ஒவ்வொரு பர்சன் பொறுத்த வரைக்கும் அந்த நேம் மாறும். பட் எந்த பர்சன் ஃபெச் பண்ணாலும் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் அ மெசேஜ் கால் ஹலோ. ஹலோன்னு சொல்லி அந்த பர்சனோட நேமை நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த ஹலோ வந்து ஒரு வேர்டாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணிப்போமே. ஐ ஹாவ் அ கிளாஸ் நேம் பர்சன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா நான் எப்போ பர்சன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் திஸ் டெக்ஸ்ட் இஸ் ஆக்சசபிள். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் அட்ரிபியூட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இனிட்ன்ற ஒரு மெத்தடு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைன், ரெண்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்து, இனிட் கொடுத்து, மறுபடியும் ரெண்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்து, நவ் ஐ ஹாவ் டு ஃபஸ்ட் மென்ஷன். ஒரு மெத்தட்னாலே ஃபஸ்ட்டு செல்ஃபுன்ற அந்த பேராமீட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நேம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நான் எப்படி அசைன் பண்ணுவேன்னா, எனக்கு வந்து எடுத்தோடனே வர வேல்யூவை நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். அவ்வளோதான் டெஃபினிஷன். ஓகே, இங்கேயோட வந்து நமக்கு கிளாஸ் டெஃபினிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் P1 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு பர்சன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை நான் இப்படியே இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இனிட் வில் பி எக்ஸிக்யூட்டட் வென் எவர் அன் இன்ஸ்டன்ஸ் இஸ் கிரியேட்டட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இனிட்டில் வந்துட்டு நான் ஒரு வேல்யூ கேட்குறேன். அப்படி கேட்டேன்னா என்ன அர்த்தம், அந்த இனிட்டுன்ற பர்டிகுலர் இதுக்காக நான் இங்கே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். பர்சன் ஒன் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நோ எரர் இஸ் தே. இப்போ நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம P1.text எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அதே மாதிரியே P1.name இப்படி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ரெண்டும் வந்துருச்சு பாருங்கள், டெக்ஸ்ட்டும் இருக்குது நேமும் இருக்குது, ஹலோன்னு வந்துருச்சு, பர்சன்னு வந்துருச்சு. இது வந்து நான் இப்போ டிஃபைன் பண்ணுற ஆட்ரிபியூட். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் இதிலே ஒரு பிரிண்ட்டுன்னு கொடுத்து பார்க்குறேன். இதுக்குள்ள பிரிண்ட் ஏதாவது வேலை செய்யுமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் நேம், நேம் txt இஸ் நாட் டிஃபைன்ட். நான் வந்து இங்கே பிரிண்ட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து செல்ஃப். இதோட அடுத்த பேராமீட்டர் நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, இங்கே இருக்கு இல்லையா txt சொல்லிட்டு, இந்த பேராமீட்டரை நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, நான் எந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணாலும் அவங்களோட நேமை நான் ஹலோ சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருவேன். டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் கமா கொடுத்து இந்த நேமை நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ செல்ஃப்ன்ற பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டன்ஸுன்னு ரெஃபர் பண்ணதில்ல, அந்த செல்ஃபில் தான் நான் டாட் நேம்னு சொல்லி இந்த நேமை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நான் மறுபடியும் இன்னொரு பேராமீட்டர் போட்டு நேம்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டைரெக்டாக இந்த செல்ஃபை ரெஃபரன்ஸ் பண்ணி இப்படி கொடுத்துடலாம். இந்த இன்ஸ்டன்ஸில் ஸ்டோர் பண்ணப்பட்ட நேம்ன்ற ஆட்ரிபியூட்டை வெளில எடுங்கன்னு சொல்கிறதுக்கு சமம் இது. இப்போ இதை நான் என்ன பண்ணலான்னா, P1. அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்ட் நேமை நான் கால் பண்ணலாம். நான் இதை கால் பண்ணுறப்ப நான் ஏதாவது பேராமீட்டர் கொடுக்கணுமான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எம்டியாக கொடுப்போம். txt அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த txt இங்கே இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இல்லை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், இதையும் இங்கேருந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நேம் txt இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இப்படி கொடுத்து பார்ப்போம். ஹலோ பர்சன் ஒன், இந்த பர்டிகுலர் கிளாஸோட எல்லா வேரியபிள்ஸுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த செல்ஃபில் ஆல்ரெடி இட் இஸ் தேர். இப்போ இந்த செல்ஃபுக்கு பதில் நான் எல்லாத்தையுமே திஸ்னு மாற்றினா வேலை செய்யுமான்னு கேட்டால், இதை நான் ஒன்றும் இல்லை எடுத்தோன்னே இங்கே திஸ் திஸ் டாட் நேம்னே போடுறேன். இது செல்ஃப்னே இருக்கட்டும், இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் தட். அது வந்து ஃபஸ்ட் ஒன்னை வந்து அந்த இன்ஸ்டன்ஸோட எல்லா இதையும் அதில் வச்சிருக்கிறதா அதை அசியூம் பண்ணிக்கும். ஸோ ஜாவா பார்த்துட்டீங்க வரவங்களுக்கு இந்த திஸ் வேரியபிள் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஜாவா ஸ்கிரிப்டில் கூட யூ வில் ஹாவ் திஸ். இந்த டிஎக்ஸ்டியை வந்து நான் கிளாஸ் ஆட்ரிபியூட்னும், இந்த இனிட்குள்ளே நான் டிஃபைன் பண்ணுறத இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னும் நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டில் நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் இங்கே அசைன் ஆகும். சரி, நான் எதுவுமே கொடுக்காமல் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டில் நான் ஏதாவது அசைன் பண்ண முடியுமான்னு கேட்டால், இதையும் நம்ம ட்ரை பண்ணலாமே. நான் இங்கே நேம்னு தான் கொடுக்குறேன்ல, இதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நான் 25 கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் ஏஜ்னு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வைக்கிறேன். இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 25 இஸ் ஆல்சோ ரீடெயின். நான் சப்ளை பண்ணுற வேல்யூ மட்டும்தான் அதை அசைன் பண்ண போகுது, மற்ற வேல்யூஸை நான் இங்கேருந்தே கூட கொடுத்துக்கலாம். நான் நேம் ஏஜ் ரெண்டுத்தையுமே நானே தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டா, நான் இந்த நேம் பக்கத்தில் ஏஜென்ட் சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஏஜை நான் இப்படி ரெஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணுற இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணும், ஒரு பேராமீட்டரை காணவில்லை. அதனால் நம்ம என்ன செய்வோம், பர்சன்னு சொல்லிட்டு 25 கொடுப்போம். இப்போ அது எப்படி அசைன் ஆகுதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். சரி, என்ன ஒரே ஒரு பர்சன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பர்சன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ பர்சன் 2, பர்சன் 3, பர்சன் 4னு இருக்கட்டும். அப்படியே நான் ஒரு 35, ஒரு 15 இப்படி மாற்றிக்கிறேன். நான் எதுவுமே ப்ரிண்ட் பண்ணாமல் விடுறப்ப நத்திங் வில் ஹேப்பன், ரைட்? ஆனால் நான் என்ன பண்ணுறேன், p2.printname, p3.printname, p4.printname. இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த ஹலோவோட எல்லாம் சேர்ந்து ஜாயின் ஆகி வெளில வரணும். ஹலோ பர்சன் 1 ஏற்கனவே வச்சுருந்தோம்ல. ஸோ இப்போ பர்சன் 2, பர்சன் 3, பர்சன் 4 எல்லாமே அழகாக உள்ள வருது. ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட்டை நீங்கள் உள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட், வென் எவர் யூ ஆர் சப்ளைங் சம் இன்புட் யூ கேன் ஆட் இட். ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டுக்கும் கிளாஸ் ஆட்ரிபியூட் மாதிரியே நீங்கள் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே வேல்யூ ஃபிக்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன், பிகாஸ் வி ஹவ் ட்ரைட் திஸ் எக்ஸாம்பிள்ன்றது தெரியணும். இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப நாம் வந்து சப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் இன்புட் வாங்குகிறேன், இன்புட் நான் ஏஜென்ட் வாங்கியும் நான் இந்த இடத்துல வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் இது என்ன பண்ணுதுன்னு, திஸ் வில் ஓவர் ரைட். அதுக்கு காரணம், நீங்கள் என்ன வேணாலும் அனுப்பிட்டு போங்க, ஆனால் நான் இங்கே 10 தான் அசைன் பண்ணுவேன் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சொன்னதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த ரெண்டு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுன்றத இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸோடு நான் போட்டிருக்கேன். ஸோ யூனிட்டில் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ், அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ இஸ் ஸ்பெசிஃபிக் டு அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட் கேன் ஆல்சோ கண்டெயின் மெத்தட்ஸ். Methods in objects are functions that belong to the object. இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன், நான் இங்கே கம்ப்ளீட்னு கொடுத்துறேன். p1 டாட் இப்போ இந்த மாதிரியான மெத்தட்ஸில் வர இன்ஃபர்மேஷனுக்கும் இன்ஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணுற வேல்யூஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன க்ரியேட் பண்ணி நான் இனிட்டில் பாஸ் பண்ணியிருந்தனோ அதை தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இன்ஸ்டன்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் இன்சைட் அ கிளாஸ் அண்ட் கேன் பி கால்ட் ஒன்லி ஃப்ரம் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே ஏதாவது இன்புட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷல் வி ட்ரை. p1 dot get input-ன்னு நான் கொடுத்து பார்க்குறேன். என்டர் டெக்ஸ்ட்னு வந்து நிற்கிது, நான் ஹலோன்னு கொடுக்குறேன்.
Now how will I print this? நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த வேல்யூவை நான் செல்ஃபில் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால், செல்ஃப் டாட் இன்புட் டிஎக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு இன்புட் டிஎக்ஸ்டி அப்படின்னு நான் ஒன்று அசைன் பண்ணுறேன். ஜஸ்ட் Let me check whether this is actually working. Yeah, it is working. என்னால் இதிலிருந்து எடுக்க முடியுது. ஒருவேளை நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இல்லாமல் Person object has no attribute input text அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் செல்ஃபுன்ட்டு அசைன் பண்ணுறதுனால தான் ஐ எம் ஏபிள் டு ரன் திஸ். ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ ஹாய்னு வந்துடுச்சு. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு புதுசாக இருக்கவங்களுக்கு அடுத்த டவுட் வரும், என்னன்னா நம்மளால் இதில் ஏதாவது ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு. ட்ரை பண்ணுவோமா? ரிட்டர்ன் இன்புட் டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெட் இன்புட்டுன்னு கொடுத்துட்டேன். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஹலோ. ஸோ ஹலோ இஸ் பிரிண்டிங். ஐ கேன் ஆல்சோ ரிட்டர்ன் த வேல்யூஸ். அது ஒரு ஃபங்க்ஷன் தானே, வி வில் பி ஏபிள் டு ரிட்டர்ன். ஸோ ஏதாவது காம்ப்யூட் பண்ணி அனுப்புறதா இருந்தால் நம்ம ரிட்டர்ன் தானே பண்ணி ஆகணும். ஸோ தேர் இஸ் நத்திங் ராங் இன் கிவிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் சொல்லணும். நான் இங்கே வந்து வெறும் பர்சன் கொடுத்தா எனக்கு எப்படியும் வந்து எரர் தான் வரும். பி ஃபைன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் வெறும் பர்சன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன எரர் இங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸிங் டூ ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு வரும். இப்போ நம்ம இந்த இடத்த மட்டும் வில் ஜஸ்ட் கமெண்டட். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து எதுவும் இல்லைனா கூட எனக்கு டீஃபால்ட்டாக ஏதாவது வர மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூஸாக நம்மளால் சப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நான் இன்புட் கொடுக்கலன்னா அதுவாக என்ன இன்புட் எடுத்துக்கணுன்றதை இங்கே என்னால் மென்ஷன் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நான் நேம் இஸ் ஈக்குவல் டு நோ நேம்னு, இந்த இடத்துல ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நான் ஜீரோன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்போலாம் வந்து வெறும் பர்சனாக இதை க்ரியேட் பண்ணுறனோ அப்போலாம் எனக்கு நோ நேம்னும் ஏஜ் ஜீரோனும் வந்துடும். இப்போ இதை நம்ம எப்படி செக் பண்ண முடியும்னா, நம்மளால் இந்த பிரிண்ட் நேம் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, பி ஃபைவ் டாட் பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அ ரன். ஹலோ நோ நேம் ஜீரோ. ஸோ நான் எதுவுமே கொடுக்காமல் க்ரியேட் பண்ணால் கூட இந்த இடத்துல எனக்கு டிஃபால்ட் வேல்யூ நான் சப்ளை பண்ணுறதுனால ஐ வில் நாட் ஹாவ் அன் எரர். இப்போ நம்ம அப்ளிகேஷன் பார்க்க போகலாம். இந்த அப்ளிகேஷனில் நம்ம எது வர ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா, ஃபைல் ஹேண்டிலிங் வர ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தோம். நான் அப்ளிகேஷன் ஓஓபின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, அது வந்து கோர் ப்ரோக்ராமிங் வர அந்த அப்ளிகேஷன் வாஸ் வெரி ஃபைன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இட். எப்படி கிளாஸ்க்கு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ஃபோ அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் இத்தனை வேரியபிள் பாஸ் பண்ணி இத்தனையும் கொடுக்கறதுக்கு பதில் நான் என்ன செய்கிறேன்னா, நான் மை இன்புட் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வைக்க போகிறேங்க. செல்ஃப் டாட் மை நேம். இந்த இன்புட்டை நான் இந்த ஆர்டரில் தான் வாங்க போகிறேன். அதனால் நான் மை இன்புட் ஆஃப் ஜீரோ இது எல்லாத்தையும் நான் லிஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறேன். ஸோ இது தெரியணுன்றதுக்காக இங்கே இப்படி வச்சுருந்தேன். ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய மெயின் ப்ரோக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த ப்ரோக்ராமில் எதையும் மாற்ற போகிறதில்ல. நான் யூசர் சாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். லெட் த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் பி த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே நான் வந்து டேட் அண்ட் டைம் அப்ளிகேஷன் மாடியூல் இதுவரை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணி எல்லாமே பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணணும். பிரிண்ட் டீட்டெயில்ஸுன்னு கொடுக்குறேன். இப்படி நான் இதை எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
So the name, so this is how we'll be printing. Ipo inga na print details matum dhaan kudukuren na input la vandu idellathiyum pass pandren. So far in the get input vandu pathina it is a list. Ipo na enna seirena first public 1 nu solli or object create pandren. So public info appadina na ennudaya init kulla inda detail fulla anappa poren. So na get input vandu ulla anappalan irukken. So idu enna pannona en input alaga eduthu split panni kudukano. This is what I expect. Ipo na public 1 dot, so idu class la irundhu eppadi retrieve pandradendra vishayathukaga idha namba try pandrom. Na 0 kudukuren. So name, age, phone, DOB in the order la ellame vandu print aayiruchu. Ipo nam enna seiyalana இதை நான் அப்படியே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி பண்ணிவிட்டு ஐல் ஜஸ்ட் கோ ஃபார் ரீடிஃபைனிங் திஸ். ஐல் டெல் யூ வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ நமக்கு பைத்தானில் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஏன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவானே. நான் வந்து இதை சிம்பிளாக செல்ஃப் டாட் மை இன்புட் அப்படின்ற வேரியபிள்குள்ளே இது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் மேப் பண்ண போகிறேன். இந்த பிரிண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, நான் இதெல்லாம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுதான்றத பார்க்க போகிறேன். இப்போ நான் இந்த பிரிண்ட் டீட்டெயில் செல்ஃபுன்னு கொடுக்குறேன்ல, இது எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி மை இன்புட். இந்த மை இன்புட் ஆஃப் 0, மை இன்புட் ஆஃப் 1, இது கரெக்டாக வருதான்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். வில் கோ ஃபார் அ ரன். இட்ஸ் 0, இதுவும் கரெக்டாக தான் வருது. இதையே நான் நிறையா பேருக்கு பண்ணணும், நான் வந்து இன்புட் எடுக்கணும் அப்படின்றத நான் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கட்டும், கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நான் செல்ஃப்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஹாவ் திஸ் பர்டிகுலர் யூசர் சாய்ஸ். நான் இதில் வந்து எதையுமே இனிஷியலைஸ் பண்ணலை, பட் பிஃபோர் பிரிண்டிங் கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக எடுக்க போகிறீங்களா இன்புட்டாக எடுக்க போகிறீங்களான்ட்டு ரெண்டு விஷயம் என்னை கேட்க போகுது. இப்போ நான் வந்து இதுதான் என்னோடய இன்புட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் செல்ஃப் டாட் மை இன்புட் இஸ் ஈக்குவல் டு கெட் இன்புட்டுன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா? இதுலேருந்து நான் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த கெட் இன்புட்டில் வைக்கிறேன். வெதர் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபால்ட் இன்புட் ஆர் வெதர் இட் இஸ் கோயிங் டு பி மை ஓன் இன்புட், நான் இதில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அந்த கெட் இன்புட் வேரியபிளில் இருக்க எல்லா வேல்யூஸையும் வந்து நான் இந்த பர்டிகுலர் செல்ஃப் டாட் மை இன்புட்ன்ற இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டுக்கு இதை செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இதே செல்ஃபை யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் திஸ். நவ் திஸ் ஷுட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட். நான் பப்ளிக் ஒன்னு கிரியேட் பண்ணால் திஸ் மஸ்ட் ஒர்க், அதே போல் நான் பப்ளிக் டூன்னு கிரியேட் பண்ணால் திஸ் மஸ்ட் ஒர்க். லெட் மீ கோ ஃபார் அ ரன். ஜீரோன்னு கேட்குறேன், நேம் கெட் இன்புட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு அண்டர் ஸ்கோர் விட்டுட்டேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் சரி போகட்டும்னு விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். என்னால் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த விஷயம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறப்ப நாம் பிரிண்ட் பப்ளிக் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபெச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பப்ளிக் 2 நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு பி பப்ளிக் 2. ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் இட் டுகெதர். இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் நான் மாற்ற போகிறேன். நான் பப்ளிக் 1 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன், பப்ளிக் 2 சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போகிறேன். இமீடியட்டாக அடுத்த இன்புட்டையும் வாங்கிக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு இந்த இன்புட் வாங்குது, செகண்ட் ஒனுக்கு இந்த இன்புட் வாங்குது. ஸோ பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2ன்றதை தெளிவாக சொல்லுது. இதையே கொஞ்சம் லாங் ரன்னுக்கு எடுத்துகிட்டு போவோம். நான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு 0 வாங்குகிறேன், செகண்ட் ஒன்னுக்கு 1 வாங்குகிறேன். ஸோ ஃபுல் நேம் என்னன்னு கேட்குது, நான் பிரெய்னரி கொடுக்குறேன். என்டர் யுவர் இமெயில்னு கேட்குது, brainery@brainery.com. சம் ஸ்பெல்லிங், மொபைல் நம்பர், ஓகே, டிடிஎம்எம் ஒய்ஒயில் கேட்குது. நவம்பர் 1st 2021 கொடுப்போம்.
ஸோ மேல் ஃபீமேல் ஆல் அதர்ஸ் ஆல்ரெடி ஃபீமேல் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம மேல் கொடுப்போம். அட்ரஸ் என்னன்னு கேட்டால் நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நவு கேன் யூ சி பப்ளிக் ஒனில் லேர்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது, பப்ளிக் டூவில் நான் என்டர் பண்ண பிரெய்னரியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் ப்ரிண்டில் ஃபெச் பப்ளிக் டூ நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். பப்ளிக் டூ டாட் மை இன்புட் கெட் டீட்டெயில்ஸ் ப்ரிண்ட் டீட்டெயில்ஸ்னு எல்லாம் வருது. நான் இதில் மை இன்புட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு நேம் அந்த ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிவிட்டு கேட்குறேன். நான் ஜீரோன்னு தான் கொடுக்க போகிறேன், செகண்ட் ஒனுக்கு அதான் கொடுக்க போகிறேன். ஸோ பப்ளிக் டூ நேம் இஸ் லேர்ன் அப்படின்னு கரெக்டாக எடுத்து நமக்கு கொடுத்துடுச்சு. திஸ் மை இன்புட் இஸ் த லிஸ்ட், அதனால தான் நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம நார்மல் ப்ரோக்ராமில் இருக்கிறத ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு மாற்றணும். வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் த பேசிக்ஸ் ஆஃப் ஓஓபி பார்ட். ஸோ நம்ம பாலிமார்ஃபிசத்தில் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பார்க்க போகிறோம். அது என்னன்ற கண்டென்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.